Hi viewers, welcome to my channel. Viewers, இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா யாரையெல்லாம் பக்கவாதம் தாக்கும் என தெரியுமா? வாருங்கள் இந்த வீடியோவில் பார்ப்போம். பக்கவாதம் என்பது உடலின் குறிப்பிட்ட பகுதியில் அந்த பாகங்களின் இயக்கங்கள் பாதிக்கப்படுவதுதான் காரணம். நம்முடைய உடலின் இயக்கத்தை கட்டுப்படுத்துவது மூளையே. அந்த மூளையில் ஒரு பகுதி பாதிப்படைவதால் உடலின் ஒரு பக்க உறுப்புகள் செயலிழந்து உடலின் இயக்கமும் பாதிக்கப்படுகிறது. குறிப்பாக மூளையின் இடப்பக்கம் பாதிக்கப்பட்டால் உடலின் வலது பக்கமும், வலப்பக்கமும் பாதிக்கப்பட்டால் உடலின் இடது பக்கமும் செயலிழந்து போகிறது. இது ஏன் உண்டாகிறது என்று கேட்டால், உயர் இரத்த அழுத்தம் அல்லது கவனிக்கப்படாமல் விட்டுவிட்ட நீரழிவு நோயினால் பக்கவாதம் உண்டாகும். உடலில் அதிகப்படியான கொழுப்பு சேருதல், புகைப்பிடித்தல், புகையிலை பழக்கம் ஆகியவற்றாலும் பக்கவாதம் உண்டாகும். இதய நோய்கள், இதய குழாய்களில் கொழுப்பு படிந்திருத்தல், அதிக உடல் எடை, உடல் பருமன், ஆரோக்கியமற்ற உணவு பழக்கமும் பக்கவாதத்திற்கான காரணமாக அமையலாம். நாள்பட்ட மன அழுத்தம், தொற்று நோய்கள், இத்தகைய பிரச்சனைகள் பக்கவாதம் ஏற்பட காரணமாக அமைகின்றன. ஃபியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணிட்டு இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.